Hi viewers, welcome to Food Caravan. இன்னைக்கு நம்ம கேரவன்ல பார்க்க போற ரெசிபி ஒரு டிஃபன் ரெசிபி. குண்டு குண்டு குட்டி இட்லில ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட். மினி இட்லி மசாலா. சைடிஷா சாம்பாரும் வேணா சட்னியும் வேணா. வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு கேரவனுக்குள்ள போய் பார்க்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரி, தக்காளி ரெண்டு, பொடியா நறுக்கினது, பச்சை மிளகாய் ஒன்று, ரெண்டாக கீரினது, மல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு வெளுத்து ஒரு டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், உளுந்து ஒரு டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் ஒன்று, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன். இட்லி மாவு ரெண்டு கப்பு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி இட்லி தட்டு இருந்தால் அதில் இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். குட்டி இட்லி தட்டு இல்லாதவங்க பெரிய இட்லி ஊற்றி கூட அதை நாளாக கட் பண்ணி இந்த டிஃபன் செய்யலாம். நான் இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இட்லி மாவு ஊற்றி இட்லி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, சோம்பு, உளுந்து, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கோங்க. பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிய வேக வைங்க. தக்காளி மசிஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் சேர்த்து மசாலா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கப் தண்ணீர் சேர்த்து மசாலாவை கலந்து விட்டு லேசா கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மசாலா கொதிச்சதும் வேக வச்ச குட்டி இட்லிய ஒன்னு ஒன்னா மசாலால சேர்த்துடலாம். இப்போ இட்லியோட மசாலா நல்லா சேரும்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆன பிறகு மூடி எடுத்துடலாம். கொத்தமல்லி இலையை தூவி இறக்கி பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, மினி இட்லி மசாலா ரெடி ஆயிடுச்சு. குட்டி இட்லி பார்க்கவே அழகா இருக்குல்ல. இன்னைக்கும் அதே இட்லியான்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இப்படி குட்டி இட்லியில டிஃபன் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் வித்தியாசமா இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே ஃபுட் கேரவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற நெக்ஸ்ட் ரெசிபியோட வீடியோவை என்னோட கேரவன் உங்க கிச்சனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.